தம் வாழ்வின் அனைத்து காலகட்டங்களிலும் நம்முடன் சிலர் இருக்க வேண்டியது அவசியமாகும். சுகம் தோன்றினால் அது பல்கிப் பெருகும், துக்கமானால் அது உடன் மறையும். நம்முடன் மற்றவர் இருக்கையில் காலம் என்பது கடப்பதே தெரியாது, இல்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை என்றாவது தாம் அறியாத ஸ்தலம் ஒன்றில் விடப்பட்டால், தமக்கு தொடர்புடையோர் எவரும் அங்கு இல்லை என்றால், தம்மை சார்ந்தோரும் இல்லை என்றால், மித்திரர்களும் இல்லை என்றால், தமது நிலை யாது? ஒவ்வொரு க்ஷணமும் அங்கு நெடிய யுகமாக கழியும். இன்னலான அந்நிலை மற்றவர்களை தாம் தம்முடையவர்களாய் மாற்றாதவரை தொடரும். ஆனால் தம்முடன் இருப்பவர்களில் தம்முடையவர் என்பவர் யார்? தங்கள் இரத்த சம்பந்தம் கொண்ட உறவினர்களா அவர்கள்? சிறுவயது முதலே நட்புறவோடு பழகும் தம்முடைய மித்திரர்களா? அல்லது தாம் பணிபுரியும் இடத்தில் தம்மை சுற்றியுள்ளோர்களா? இல்லை, தம்முடையவர் என்பவர் ஆபத்தில் தமக்கு கரம் நீட்டுபவர், தம்முடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக கருதுகின்றவர். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கானவர் உடன் இருக்கையில் காலம் போவது தெரியாது, ஆனால் அந்த உடன் இருப்பவர் யார் என்பதை காலப்போக்கில் அறிவீர்கள். அன்புருக கூறுவோம், ராதா ராதா.